தமிழ் படம் விவசாய அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொம்மை படத்துடைய ரிவ்யூ. பொம்மை டைரக்டர் ராதாமோகனுடைய இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், சாந்திரி மற்றும் ஒரு சிலர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இது. பொம்மை படத்துடைய ட்ரைலரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக அந்த படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் முதல் முத்தம் சாங் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாங் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். அண்ட் முக்கியமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அந்த மேக்கப் மாதிரி டிசைன்லாம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு பொம்மையை வந்து பார்க்குறாரு. அந்த பொம்மையை பார்க்கும்போது அவருக்கு வந்து அவரோட சின்ன வயசு காதலி வந்து ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொம்மையோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் திடீர்னு அந்த பொம்மை காணாமல் போகுது. அந்த பொம்மையை தேடி எப்படி அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை வந்து ராதாமோகன் அவர்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. பிகாஸ் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எடுக்கிறோம் அப்படின்போது அதுக்கான அம்சங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுங்க. மனுஷன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எமோஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காரு. நிறைய இடங்களில் இந்த மனுஷன் இப்படியா இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொம்மை வந்து அவருடைய காதலையே மாறும்போது அந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இப்படி கொடுக்க முடியுமா, இப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து யோசிக்க வச்சுருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷன் சிங்கிள் டேக் ஒரு டைலாக் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதே இடத்துல வந்து மனுஷன் சும்மா பிரித்து விட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு வந்து பயங்கரமாக பக்கபலமாக இருந்திருக்கு. அண்ட் பிரியா பவானி சங்கர் உண்மையாக ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்காங்க. படத்தில் வந்து அவங்களுடைய போர்ஷன் எஸ் ஜே சூர்யாவோட அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் முக்கியமாக சாங்ஸ்லேயும் வந்து ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் அவங்க தான் வந்து அவருக்கு எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தினி இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய கதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம எஸ் ஜே சூர்யா ஏன் இப்படி இருக்காரு, அந்த பொம்மை மேலேயே இவ்வளோ காதலாக இருக்காரு அப்படின்றதும், அட் த சேம் டைம் அந்த காதலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லாவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு இன்டர்வல் பிரேக் கொடுத்துட்டு அண்ட் செகண்ட் ஆஃப்குள்ளே போகும்போது அந்த எமோஷன்ஸ் வந்து சூப்பராகவே கேரி பண்ணார் அப்படின்னு சொல்லுங்கள். செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிற வரைக்கும் இந்த படம் இப்படி தான் போக போகுது, என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிகிட்டே இருந்தது. அண்ட் முக்கியமாக அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ராதாமோகன் அவருடைய ரைட்டிங்க்கு கண்டிப்பாக பேசியே ஆகணும். அண்ட் அதை தாண்டி டெக்னிக்கலி இந்த படம் பார்த்தீங்கன்னா சமஸ்ட்ராங். யுவன் சங்கர் ராஜோடைய மியூசிக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஆல்ரெடி சாங்ஸில் வந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெய்வீக ராகம் அப்படின்ற ஒரு சாங் ட்ராக்கை எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் ஒரு மெயின் கோராக யூஸ் பண்ணி நிறைய இடங்கள் அந்த ட்ராக்கை வந்து சூப்பராக அப்ளை பண்ணியிருந்தார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். எப்படியா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அந்த ட்ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தார். அதை தாண்டி ஆண்டனியோடைய எடிட்டிங் படத்துக்கு ரொம்பவே பக்கபலம். ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு அதை டக்கு டக்குன்னு கட் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிச்சர்ட் எம் நாதனுடைய சினிமாட்டோகிராஃபிஸ் டூ குட். ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து லைட்டிங்ஸ் யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் லைட்டிங்ஸை வச்சு எமோஷன்ஸ் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்தில் மறுபடியும் காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த ஒரு பொம்மை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எஸ் ஜே சூர்யா பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மான்ஸ்டர் படத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பேர் திரும்ப வராங்க அப்படின்போது இந்த பேர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.